ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சந்தித்த எதிர்ப்புகளை காட்டிலும் மறுமையை குறித்து பேசும் பொழுது மக்கள் எல்லாம் கேலி செய்திருக்கிறார்கள், கிண்டல் செய்திருக்கிறார்கள். மறுமையை குறித்து அவர்கள் எல்லாம் வரம்பு மீறி பேசியிருக்கிறார்கள். மறுமையைத்தான் அவர்கள் 100% அந்த மறுமையை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைய காலத்து மக்கள் மறுமையை நிராகரிப்பதற்காக வேண்டி என்னென்ன கேள்விகளை இந்த மனித சமூகத்திலே முன்வைத்தார்களோ அதைத்தான் இன்றைக்கும் இஸ்லாம் அல்லாத ஏனைய சகோதரர்களுடைய வாழ்விலே நம்மால் காண முடிகிறது. திருக்குறானிலே மறுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது அதை அந்த மக்கள் எப்படியெல்லாம் எதிர்த்தார்கள், அல்லாஹ் எதற்கெல்லாம் பதில் சொன்னான் என்பதை முதல் முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உரையை முழுக்க முழுக்க நீங்கள் குறிப்பிடுத்துக் கொண்டு ஒரு புத்தகமாகவோ ஒரு துண்டு பிரசுரமாக கூட நீங்கள் மறுமையை குறித்து மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நீங்கள் வெளியிடலாம். அந்த அளவுக்கு உண்டான குறிப்புகள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இங்கே தரப்படும். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் 11வது அத்தியாயத்தின் 7வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை குறித்து மக்கள் மத்தியிலே பேசும் பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இறந்த பிறகு நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள், அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது மக்கள் சொன்னது, லயகூலன்னல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன். இது மிகப்பெரிய ஒரு சூனியக்கலை காரணத்தினுடைய வார்த்தையைப் போல இருக்கிறது, இது ஒரு செய்வினைக்காரன் பேசுவதைப் போல இருக்கிறது, இது ஒரு சூனிய வாசகத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று அந்த மக்கள் புறக்கணித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இன்னும் அந்த மக்கள் ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. 56வது அத்தியாயத்தின் 47, 48வது வசனம், இந்த வசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள், வகானு யகூலூன ஐதா மித்னா வகுன்னா துராபன் வ இலாமன் அஇன்னா லமபூஸூன். வகானு யகூலூன நிச்சயமாக நாம் எல்லாம் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்றா நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது என்ன மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஒரு வேடிக்கையாக இருக்கிறதே. ஐசா மித்னா வக்குன்னா துராபன் வ இலாமன் அஇன்னா லமபூஸூன், இறந்து மண்ணோடு மண்ணாகி போன பிறகு நாம் எல்லாம் எப்படி எழுப்பப்படுவோம் என்று அந்த மக்கள் கேட்டு, அவ ஆவா உனல் அவ்வளோன், எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய மூதாத்தியர்கள் இவர்களெல்லாம் இறந்து போனார்களே ஒரு காலத்தில், அவர்களுமா எழுப்பப்படுவார்கள் என்று அந்த மக்கள் விதண்டாவதம் பேசியிருக்கிறார்கள் என்பதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. 36வது அத்தியாயத்தின் 78வது வசனம், இந்த வசனத்தில் அந்த மக்கள் ஒரு எலும்பு துண்டை கையிலே கொண்டு வந்து அதை பொடியாக்கி காற்றிலே ஊதி பறக்க விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்களாம், வல்லரபல் வரலரபலனா மதலன் வனசிய ஹல்கா காலமை யஹியுல் இல்லாம வஹியரமீம். எலும்புகள் மக்கிப்போய் தூள் தூளாக போன இந்த எலும்புகளுக்கா உம்முடைய இறைவன் உயிர் கொடுக்கிறான் என்றும் அந்த மக்கள் அல்லாஹனுடைய அந்த மறுமை நாளை குறித்து அது ஒரு சிகரான வார்த்தை, அது ஒரு செய்வினையான வார்த்தை என்றும் பேசியிருக்கிறார்கள். இறந்து போன நாங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி போன பிறகு எப்படி நாங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம், அப்படியானால் எங்களுடைய முன்னோர்கள் மூதாத்திரர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்களா என்றும் கேட்டிருக்கிறார்கள். எலும்பை பொடியாக்கி வாயால் ஊதி பறக்க விட்டு இந்த எலும்புக்கா உம்முடைய இறைவன் உயிர் கொடுக்கப் போகிறான் என்றும் அந்த மக்கள் பேசியிருக்கிறார்கள். எல்லா பேச்சுக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்லியும் இருக்கிறான் என்பா அந்த சொற்களே. அதே 36வது அத்தியாயத்தின் 79வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான், குல் யுஹ்யி அல்லதி அன்ஸாஹ அவ்வல மர்ரா, எலும்பு துகள்களை வாயால் பறக்க விட்டு இதற்கா உம்முடைய இறைவன் உயிர் கொடுக்கிறான் என்று கேட்கிறீர்களே, எந்த இறைவன் ஆரம்பத்தில் உயிர் கொடுத்தானோ
அதே இறைவன் மீண்டும் உயிர் கொடுக்க சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று 36 அத்தியாயத்தின் 79 வசனத்திலே அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 75 அத்தியாயத்தின் 3 வசனம், அய்யஹ்சபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மா இலாமா, மனிதன் மண்ணோடு மண்ணாகி போன பிறகு எப்படி எழுப்பப்படுவோம் என்று கேட்கிறானா? நபியே நீங்கள் பதில் சொல்லுங்கள். அய்யஹ்சபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மா இலாமா, மனிதன் அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்றிணைக்க மாட்டோம் என்று அவன் எண்ணிக்கொண்டானா? அவன் தெரிந்து கொண்டட்டும், பல காதிரீன அலா அன் நுசவ்விய பனானா, அவனுடைய விரல் நுனிகளை முதற்கொண்டு செவ்வையாக எப்படி அந்த விரல் நுனிகள் அமைப்பாக அமைக்கப்பட்டதோ படைக்கப்பட்டதோ அதே போல விரல் நுனிகள் முதற்கொண்டு அவனை மறுமை நாளில் நான் படைக்கும் பொழுது முழுமையாக படைப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறான். அதே போல 56 அத்தியாயத்தின் 40 வசனம், 49 வசனம், 50 வசனம், முன்னோர்கள் மூதாத்தியர்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்களா என்றா கேட்கிறீர்கள்? உங்களுக்கு முன்னால் சென்று போனார்களே அவர்களும் எழுப்பப்படுவார்கள், உங்களுக்கு பின்னால் இனி வரப்போகிறார்களே அவர்களும் எழுப்ப போகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 56 அத்தியாயத்தின் 49-50 வசனத்தில் அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சொல்லுகிறான். 2 அத்தியாயத்தின் 281 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை நீங்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளை நீங்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் செய்து கொண்டிருந்த செயல்பாடுகளுக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் 2 281 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிவிட்டு சொல்கிறான். 22 வசனத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? வஅன்ன ஸாஅத ஆதியத்துல் லா ரைப ஃபீஹா வஅன்ன அல்லாஹ யபஅத்து மன் ஃபில் குபூர், மறுமையினால் நிச்சயமாக வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் மறுமையினால் என்பது நிச்சயமாக வரும். அந்த நாளில் கபருக்கு அடியில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து நிச்சயமாக எழுப்புவான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி 23 அத்தியாயத்தின் 74 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? வ இன்னல் லதீன லா யுமினூன பில் ஆஹிரத்தி அனி சிராத்தில் அனாக்கிபூன், யார் இந்த மறுமையை நம்பவில்லையோ அவர்கள் நேர்வழியிலே இந்த உலகத்தில் நடக்கவே முடியாது. மறுமையை யார் நம்பவில்லையோ அவர்கள் இந்த உலகத்தில் நேர்வழியோடு நடக்கவே முடியாது என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுகிறான். அது என்ன எச்சரிக்கை? மறுமையை நம்பாமல் அடாவடித்தனம் பேசிக்கொண்டு மறுமையை குறித்து கேலி கிண்டல் செய்து கொண்டு அல்லது மறுமையை ஒப்புக்கொண்டே அந்த மறுமைக்கு நேர்மாறாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு அல்லாஹுவை அஞ்சாமல் அநியாயங்களை இந்த உலகத்தில் புரிந்து கொண்டு நீங்கள் நடந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 14 அத்தியாயத்தின் 42 வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஅஸபன் அல்லாஹ ஆஃபிலன் அம்மா யஅமுலுல் லாலிமூன், நபியே அநியாயக்கார மக்களை அக்கிரமம் செய்கின்ற மக்களை உம்முடைய இறைவன் பார்க்காமல் இருக்கிறான் பாராமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். எதற்காக வேண்டி அவர்கள் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? என்ன கேட்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? வலா தஅஸபன் அல்லாஹ ஆஃபிலன் அம்மா யஅமுலுல் லாலிமூன், நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார மக்களை பார்க்காமல் இருக்கிறானோ என்று நீங்கள் ஒருபோதும் எண்ணிவிட வேண்டாம். ஏன் அவர்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் தெரியுமா? இன்னமா யுஅஃஹிருஹும் லியௌமின் தஸஹசு ஃபீஹில் அபுசார், கண்கள் எல்லாம் நிலைகுத்தி நிற்குமே ஆச்சரியப்பட்டு பார்ப்பானே அந்த நாளுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த அக்கிரமக்காரர்களை விட்டு வைத்திருக்கிறான் இந்த பூமியில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், வலா தஅஸபன் அல்லாஹ் ஆஃபிலன் அம்மா யஅமலுல் லாலிமூன், அநியாயக்காரர்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நபியே நீங்கள் நினைக்காதீர்கள்.
ஒரு டைமுக்காக வேண்டி, ஒரு நேரத்திற்காக வேண்டி அவர்களை எல்லாம் நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்.